வணக்கம் ஜூன் எட்டாம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க்கு புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் நேற்று வெள்ளிக்கிழமை ஜூன் ஏழாம் தேதி நிப்டி கிரீன்ல க்ளோஸ் ஆகிருக்கு இரண்டு சதவீதம் அதிகமாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க எவ்வளவுக்கு விற்பனை செய்திருக்கிறாங்க பதினாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்காங்க நெட் பயோஸா இருந்திருக்கிறாங்க நான்காயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கி இருக்காங்க பதினாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் பதினாறு ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு விற்பனை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனத்திற்கு யூஏஇ ஃபெடரல் டாக்ஸ் அத்தாரிட்டி அபராதம் விதிச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக சொல்லியிருக்காங்க எல்ஐசி பஞ்சாப் நேஷனல் பேங்க் தரப்பு அப்டேட் இருக்கு மூடிஸ் கொடுத்துருக்க ரேட்டிங்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க லாங் டேர்ம் லோக்கல் அண்ட் ஃபாரின் கரன்சி பேங்க் டெபாசிட் ரேட்டிங் பி டபுள் ஏ த்ரீ முன்னர்ந்த ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க அவுட்லுக் ஸ்டேபிள் பேஸ் லைன் கிரெடிட் அசஸ்மெண்ட்ஸ்க்கு அப்கிரேட் நடந்திருக்கு பிஏ ஏ த்ரீலருந்து டூ ஆக உயர்த்தப்பட்டிருக்கு எம்ஃபோசிஸ் ஐடி ஸ்டாக் குறித்து எக்கனாமிக் இருந்து கிடைத்த ஒரு தகவல் திங்கக்கிழமை ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிளாக் ஸ்டோன் பதினைந்து சதவீதம் ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அவங்க கைவசம் ஐம்பத்தைந்து சதவீதம் ஸ்டேக் இருக்கு இந்த மண்டே டிரான்சாக்ஷன் வழியாக ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஃபண்ட் ரேசிங் பண்ணுவதற்கான முயற்சியில் இருப்பாங்க பிளாக் ஸ்டோன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் ஹிந்துஸ்தான் காம்போசிட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு அக்யூட் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்க கிரெடிட் ரேட்டிங்கை இருக்காங்க லாங் டேம்க்கு அப்கிரேட் நடந்திருக்கு ஏ இருந்து ஏ ஆக உயர்த்தப்பட்டிருக்கு அவுட்லுக் ஸ்டேபிள் ஷார்ட் டேம்கும் அப்கிரேட் நடந்திருக்கு ஏ டூ இருந்து ஏ ஒன்னாக உயர்த்தப்பட்டிருக்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அதிகபட்ச ரேட்டிங் என்ன குறைவான ரேட்டிங் என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பஜாஜ் பினான்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ குறித்த அப்டேட் முன்னே நம்ம செய்தி பார்த்துருந்தோம் ஐபிஓ வரப்போகுது டிராஃப்ட் டேரிங் ப்ராஸ்பெக்டஸை விரைவில் அவங்க தாக்கல் செய்வாங்க ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக நான்காயிரம் கோடி ரூபாய் ஃபண்ட் ரேசிங் பண்ணுவதற்கான முயற்சி என்ற செய்தி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ கொடுத்திருக்கிற அப்டேட் என்னன்னா ஆஃபர் ஃபார் சேல் வழியாக மூவாயிரம் கோடி ரூபாய் ஃபண்ட் ரேசிங் பண்ணுவதற்கான முயற்சியும் இருப்பதாக சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தற்போது அப்டேட் இருக்கு குவாட்டி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோடைய மதிப்பு நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் டெக்னாலஜிஸ் டெக்னாலஜி தற்போது அப்டேட் இருக்கு அவங்களுக்கு டாடா மெமோரியல் சென்டர் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர் அதோடைய மதிப்பு மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐஎஃப்எல் என்டர்பிரைசஸ் பென்னி ஸ்டாக் அவங்க தற்போது இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா கம்பெனியுடைய ப்ரொமோட்டரான நிஷாந்த் காந்தி ஷேர்ஸை வாங்கி இருக்காரு ஜூன் நான்காம் தேதி பன்னெண்டு புள்ளி ஆறு லட்சம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் ஒரு ரூபாய் எண்பத்தி மூன்று பைசா கூடுதலாக அவர் ஏழு சதவீதம் ஸ்டேக் மேலும் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஐஎஃப் என்டர்பிரைசஸ் போரோசில் சயின்டிஃபிக் லிமிடெட் ஜூன் ஏழாம் தேதி லிஸ்டிங் ஆகியிருக்கு போரோசில் லிமிடெட் கிட்ட இருந்து டிமர்ஜர் ஆன கம்பெனி ஜூன் ஏழாம் தேதி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆகியிருக்கு சுதர்ஷன் கெமிக்கல் கம்பெனியுடைய ஷேர்ஸ் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை பத்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் உள்ள எழுநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் பத்து பைசா யார் விற்பனை செய்திருக்கிறாங்க ப்ரோமோட்டர் அல்லது ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த ரத்தி அஜய் பாலகிருஷ்ணா விற்பனை செய்திருக்கிறாரு பத்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஷேர்ஸ் சேஜல் கிளாஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது ஜூன் மூன்றாம் தேதி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய ஆலையில் வந்து ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக சொன்னது சில்வ சில்வாசா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலையில் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால உற்பத்தி பாதிப்பு இருந்தது இப்போ அந்த ஸ்ட்ரைக் திரும்ப பெறப்பட்டிருக்கு ஆறு நாட்கள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து மறுபடியும் அங்கே வேலை துவங்கியிருக்கு ஆறு நாள் ஸ்ட்ரைக் ஏற்பட்டதுனால கம்பெனிக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பு ஒன்று புள்ளி இரண்டு கோடி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க சேஜல் கிளாஸ் லிமிடெட் வாட் விசாட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மதிப்பிற்கான ஆர்டர் யார் கிட்ட இருந்து பியூலா இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து பிலிப்பைன்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ரிலேட்டடான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்காங்க வாட் விசாட் இனோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி ஜேபி அசோசியேட்ஸ் தரப்பில் அப்டேட் இருக்கு மே மாத இறுதியில் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய கடன் உடைய எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் கடன் வைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க ஜேபி அசோசியேட்ஸ் ஐஎஃப்ஜிஎல் ரிஃபிராக்டரிஸ் தற்போது அப்டேட் இருக்கு ஒடிசா மாநிலத்தில் டார் இம்பனேஷன் ஆலையை அமைத்திருக்கிறாங்க பன்னெண்டு கோடி ரூபாய்க்குன்னு சொல்லியிருக்காங்க ஐஎஃப் ஜிஎல் டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ் தற்போதைய அப்டேட் இருக்கு ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஆலையில யுனைட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி நடத்திருக்காங்க மே முப்பதுல இருந்து ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் நான்கு அப்சர்வேஷன்ஸ் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க டாக்டர் ரெட்டிஸ் லேபரெட்டரீஸ் டாக்டர் ரெட்டிஸ் தற்போது வந்து மற்றொரு அப்டேட் இருக்குது எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க என்ன செய்தி மேன்கைன் ஃபார்மா பிஎஸ்வி குரூப்பை வாங்குவதற்கு அவங்க எண்ணத்தில் இருக்கிறாங்க பதிமூவாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த போட்டியில் டாக்டர் ரெட்டிஸும் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாரத்தில் அவங்க பிட்டை தாக்கல் செய்வாங்கன்னு அதே செய்தியில் சொல்லியிருந்தாங்க இப்போ டாக்டர் ரெட்டிஸ் அதற்கு தான் விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க அவங்க ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லலை இப்போதைக்கு எந்த தகவலும் கிடையாது தகவல் இருக்கும் பட்சத்தில் விதிகள் ஏற்ப அது வெளியிடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ் லப் ீஸ் கே சி இன்டர்நேஷனல் தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனிக்கு கிடைத்த புதிய ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு ஆயிரத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஷார்தா மோட்டர் இண்டஸ்ட்ரீஸ் பைபேக்கான அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க உங்க மே மாதத்திலேயே பைபேக் அறிவிச்சிருந்தாங்க டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை நிர்ணயித்திருந்தாங்க ஒரு ஷேருக்கு திரும்ப பெறுவதற்கு இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க பைபேக் எப்போ ஓப்பன் ஆகுது ஜூன் பதினொன்றாம் தேதி எப்போ முடிவடைது ஜூன் பதினெட்டாம் தேதி ரிசர்வ் கேட்டகிரில வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஐந்து இக்விட்டி ஷேர்ஸ் திரும்ப பெறறாங்க இருபத்தி நான்கு இக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி ஜென்ரல் கேட்டகிரில வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு இக்விட்டி ஷேர் திரும்ப பெறாங்க முப்பத்தி மூன்று இக்குயூட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி கணிக்க முடியுமோ அப்படின்னு நம்ம வேற ஒரு வீடியோ டீடைடா பேசியிருக்கோம் இருக்கு பிடிசி குறித்து சிலர் கேட்டிருந்தீங்க அவங்க அறிவிச்சிருக்காங்க டிவிடென்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு ஏழு ரூபாய் எண்பது பைசா கியூ ஃபோர்கேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் போனவரம் இதே இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் டோட்டல் ரெவன்யூஷன் இந்த மூவாயிரத்தி ஐநூத்தி ஏழு கோடி ரூபாய்

இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு எல்ப்ரோ இன்டர்நேஷனல் கைவசம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க பிஎஸ்சியில் தெர்மேக்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸ் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை பதிமூன்று லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் விலை ஐயாயிரத்தி நூறு ரூபாய் கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனிக்கு ஒரு புது அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் எக்ஸலன்ஸ் அவார்ட் மறுபடியும் கிடைச்சிருக்கு தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டு இது கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் ஜூபிலன் ஃபார்மோவா தப்புல இருந்த அப்டேட் இருக்கு கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் தரப்புல இருந்த அப்டேட் வாஷிங்டன் ஆலையில் அவங்க ஆய்வு நடத்தியிருக்காங்க அதற்கு பிறகு இப்போ மூன்று அப்சர்வேஷன்ஸ் போடப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க ஜூபிலன் ஃபார்மோவா ஜெஃப்ரிடைய கிறிஸ்வட் அவருடைய போர்ட்போலியோவில் பப்ளிக் செக்டர் யூனிட் ஸ்டாக்ஸை குறைச்சிருக்கிறாருன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த ஸ்டாக்ஸை குறைச்சிருக்கிறாரு ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்இசி மற்றும் கோல் இந்தியா இது ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு எந்த ஸ்டாக்கை கூடுதலாக சேர்த்திருக்கிறாரு பாலிசி பஜார் டேட்டா நமக்கு கிடைத்தது எக்னாமிக் டைம்ஸில் இருந்து மோடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சிஎல்எஸ்இ ஒரு ஐம்பத்தி நான்கு ஸ்டாக்ஸை குறிப்பிட்டிருந்தாங்க மோடி மறுபடியும் வந்தால் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த பட்டியல நாமளும் பார்த்திருக்கோம் இது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மோடி ஸ்டாக்ஸ் மட்டும் வந்து எக்ஸிட் போல் டைம்ல வந்து நல்லா மேலே போனது அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நல்லா கீழே போயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் ட்ரேடிங்கும் நடந்திருக்கு இப்போ அந்த ரிக்கவரி ஆகியிருக்கா இல்லையா அந்த எலக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு லாஸ் ஆனது ரிக்கவரி ஆயிருக்கா இல்லையாற தகவல் மணி கண்ட்ரோல்ல சொல்லியிருக்காங்க வெறும் எட்டு ஸ்டாக் மட்டுமே அந்த ஐம்பத்தி நான்கு மோடி ஸ்டாக் எட்டு ஸ்டாக் மட்டுமே இப்போ ப்ரீ எக்ஸிட் போல் லெவல்ஸ்ல இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதாவது எக்ஸிட் போல் ஜூன் ஒன்றாம் தேதி வந்தது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி என்ன ட்ரேடிங் பிரைஸ் இருந்ததோ அதுல அல்ல அதற்கு மேலே வந்திருக்கு எட்டு ஸ்டாக் மட்டுமே மீதம் எல்லாமே கீழே தான் இருப்பதாக சொல்லிருக்காங்க ஆனா அதே நேரத்துல நிஃப்டி வந்து ப்ரீ எக்ஸிட் போல் லெவல்ஸை எட்டி இருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில சொல்லியிருக்கறாங்க சரி எவ்வளவு உயர்ந்தது அந்த எக்ஸிட் போல்ஸ் வந்த எவ்வளவு உயர்ந்தது இந்த ஐம்பத்தி நான்கு ஸ்டாக்ஸ் வந்து சராசரியா ஆறு சதவீதம் உயர்ந்தது சராசரியா எவ்வளவு விழுந்தது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தபோது போது பதிமூன்று சதவீதம் விழுந்தது இப்போ பத்து ஸ்டாக்ஸ் வந்து மணிக்கும் ஏழு ஸ்டாக்ஸ் வந்து பத்து சதவீதத்திற்கும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது மே முப்பத்தி ஒரு பிரைஸ் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் பத்து சதவீதம் கீழே தான் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில் பேடிஎம் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் பேடிஎம் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க வெள்ளிக்கிழமை பிஎஸ்சியில் பத்து சதவீதம் அப்பர் சர்க்கியூட்டை இருக்குது எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அந்த சர்க்கியூட் லிமிட்டை மறுபடியும் உயர்த்தி இருக்கிறாங்க பேடிஎம்க்கு ஐந்து சதவீதம் வந்து பத்து சதவீதமாக உயர்த்தியிருக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஆர்பிஐ சில தடைகள் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க பேடிஎம் மீது அப்போ ஷேர்ஸ் நல்லா விழுந்துக்கிட்டே இருந்தது அப்போ தான் அந்த சர்க்கியூட் லெவலை மாற்றினாங்கன்னு நினைக்கிறாங்க அதாவது குறைச்சிருந்தாங்க பத்துலேருந்து ஐந்தாக குறைச்சிருந்தாங்க இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும் அதை இப்போ அந்த ஐந்துலேருந்து மறுபடியும் பத்து சதவீதமாக உயர்த்தி உயர்த்தியிருக்காங்க சர்க்கியூட் லிமிட்டை அதை முக்கிய காரணமாக சொல்லி சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில் நேற்று பிஎஸ்சியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேடிஎம் பத்து சதவீதம் அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்